நம்ம பேசலாம். அடுத்ததாக வந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசத்தை பின்னுக்கு தள்ளி ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய அளவில் 25 தொகுதிகளிலையும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பின்னுக்கு தள்ளி ஸ்மிருதி இரானி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். வயநாடு தொகுதியில் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திரு யசாத் சேகர், நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புவது, இப்படியான ஒரு சூழல் பாரதிய ஜனதா மேல எந்த விதமான பெரிய குற்றச்சாட்டுகளும் இல்லை, அப்படியே எதிர்கட்சிகள் கொண்டு போய் மக்களிடம் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யான பிரச்சாரம், பொய் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறாங்க. திரு ரகவர்கள் ஒரு பத்திரிகையாளரா, ஒரு விமர்சகரா, அவர் பாரதிய ஜனதாவினுடைய பார்வை, பாரதிய ஜனதா இப்படியெல்லாம் அடுத்த 5 காலங்களில் அவர்களினுடைய போக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான சில பாயிண்ட்ஸை முன்வைக்கிறார், எப்படி பாக்குறீங்க? இது வந்து மிக தவறான குற்றச்சாட்டு என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய தென்னகத்தில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி மிக பலம் பொருந்திய கட்சி அல்ல, கர்நாடகாவை தவிர. ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் எங்களுக்கு பிரசன்ஸ் கிடையாது, இப்போது உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எனவே இது புதிய விஷயம் அல்ல, இந்த தேர்தலிலே மட்டும் நடந்த ஒரு விஷயம் அல்ல இது. எனவே இதை விடுத்து